மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய கனிவான காலை வணக்கங்கள். அழகனும் அருணகிரியும் என்கின்ற இந்த நிகழ்ச்சியின் வழி திருப்புகழ் பாடலை சிந்திக்க இருக்கின்றோம். இன்றைய தினம் நமக்கு அமைந்திருக்கின்ற பாடல் வெள்ளி நகர் என்கின்ற தலத்திலே பாடப்பட்ட இல்லை என நாணி என்று தொடங்குகின்ற பாடல். அந்த பாடலினுடைய வரி வடிவத்தை முதலிலே கண்டு கேட்டு மகிழ்வோம். இல்லை என நாணி உள்ளதின் மறாமல் எள்ளின் அளவேனும் பகிரை எவ்வமென நாடி உய் வகையிலேனை எவ்வகையும் நாமம் கவியாக சொல்ல அறியேனை எல்லை தெரியாத தொல்லை முதலேது என்று உணரேனை தொய்யுமுடல் பேணும் பொய்யனை விடாது துய்ய களல் ஆளும் திறம் ஏதோ வல்ல சுரர் மாட நல்ல சுரர் வாழ மைய வரைபாகம் படமோதும் மையுளவு சோலை செய்ய குளிர் சாரல் வள்ளிமலை வாழும் கொடி கோவே வெள்ளு மயிலேறு வல்ல குமரேச வெள்ளிலுடன் நீபம் புனைவோனே வெள்ளி மணி மாட மல்கு திருவீதி வெள்ளி நகர் மேவும் பெருமாளே. இப்பொழுது இந்த பாடலினுடைய இசை வடிவத்தை கேட்டு மகிழ்வோம். இசை வடிவத்திலே கேட்ட நாம் இப்பொழுது இந்த பாடலினுடைய விளக்க சிந்தனைக்குள்ளே நுழைவோம். வெள்ளி நகர், வெள்ளி நகர் என்கின்ற தலத்திலே இந்த பாடல் பாடப்பட்டிருக்கிறது. இந்த வெள்ளி நகர் எங்க இருக்கிற ஊர் என்றால் திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கிற ஊர், பள்ளிப்பட்டு வட்டம். அங்கேயே அந்த பள்ளிப்பட்டுல இருந்து ரொம்ப பக்கத்தில் இருக்கிற ஒரு தலமாக இது இருக்கிறது. இது ஒரு திருமுறை தலம், ஞானசம்பந்த பெருமானுடைய பாடல் பெற்ற ஸ்தலம், வெள்ளிகரம் என்று அழைக்கப்படுகின்ற தலம். இது திருத்தணியிலிருந்து கொஞ்சம் ஒரு 36 கிலோமீட்டர்ல இந்த தலம் இருக்கிறது. நகரி ஆற்றங்கரையில் இருக்கிற இந்த தலத்தை வெள்ளி நகர் என்று அழைப்பர். வெள்ளி மலை வேறு. இந்த வெள்ளி மலை என்பது கன்னியாகுமரி மாவட்டத்திலே இருப்பது. வெள்ளியங்கிரி என்பது கோவை மாவட்டத்திலே இருப்பது, அது வேறு. இது வெள்ளி நகர், வெள்ளிகரம். வெள்ளி நகரம் அப்படிங்கிறது வெள்ளிகரம் ஆயிருச்சு, இப்போ வெள்ளி நகர் என்று நமக்கு அருணகிரிநாதர் இதில் பாடியிருக்கின்றார்.
இதில் 9 திருப்புகழ்கள் நமக்கு அமைந்திருக்கின்றன. ரொம்ப சிறப்புடைய இந்த தலத்திலே திருப்பணி, நிறைய பேர் திருப்பணி செய்திருக்கிறார்கள். அதில் கார்வெட்டி ஜமீன்தார்கள் செய்த திருப்பணியை ரொம்ப சிறப்புடையதாக அங்கே சொல்லியிருக்கிறார்கள். இந்த தலத்திலே எழுந்தருளி இருக்கின்ற இறைவன் சோமநாதர், மரகதவல்லி. மரகதவல்லி உடனாய சோமநாத பெருமான் இங்கே சிவபெருமான் விற்றிருக்கின்ற தலம். அதிலே முருகப்பெருமான் சந்நிதியிலே இந்த பாடலை நமக்கு அருணகிரிநாத பெருமான் தந்திருக்கின்றார். இந்த பாடலினுடைய பொருள், இல்லை என நாணி உள்ளதின் மறாமல் எள்ளின் அளவேனும் பகிராரே. இப்ப இல்லை என்று யாராவது வந்து கேட்கிறார்கள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு நாணப்பட வேண்டிய விஷயம்தான். அத சொல்றாரு இந்த இடத்துல, ரொம்ப நாணி வந்து இல்லை என்று கேட்கிறார்களே, அது அவர்களுக்கு நம்ம கிட்ட இருக்கிறதிலே மறுக்காமல் எள்ளின் அளவேனும் கொடுக்க வேண்டும். நம்மிடம் வந்து ஒருவர் கேட்டுவிட்டால் நமக்கு இருக்கிறதுல கொஞ்சம் பகுதியாவது நம்ம கொடுக்கணும். அப்படி கொடுக்கவில்லை என்றால் இறைவன் நமக்கு கொடுக்க மாட்டான். இதை நம்ம நல்ல சிந்தித்துக் கொள்ள வேண்டும். இறை ஒவ்வொன்றுமே இறைவன் நமக்கு தந்தது. அப்படி தந்த பொருளிலே இல்லை என்ற இல்லைன்னு கேட்கறதுக்கே எல்லாரும் ரொம்பவே ஒரு கூச்சப்படத்தான் செய்வார்கள். அப்ப அதற்கு மேலே ஒரு வறுமை என்பதனால் தான் வந்து கேட்கிறார்கள். அப்படி அப்படி நாணி கேட்கின்ற அந்த நிலையிலே அவர்கள் கேட்க வைக்க கூடாது. கேட்பதற்கு முன்னால் கொடுத்துடணும். அப்படி ஒருவேளை வந்து கேட்டு விட்டார்கள் என்றால் அவர்களுக்கு கொஞ்சமாவது தந்து விட வேண்டும். அப்படி கொடுக்காதவர்களிடத்து போய் நிற்கக்கூடாது இல்லையா. இல்லை அப்படின்னு யாரும் சொன்னாங்கன்னா அந்த மாதிரி இருக்கிறவங்க வீட்டுக்கு நம்ம போய் மிதியாமை கோடி பெறும்ட்டார் ஔவையார். ஐயா மதியாதார், வீட்டு வாசல் மிதியாமை கோடி பெறும். அப்படிப்பட்ட இடத்துல நான் போய் நின்று விடக்கூடாது. எவ்வமென நாடி உய் வகையிலேனை, அங்கே போய் இழிவுபட நாடி ஒரு பிழைக்க வழி இல்லாமல் இருந்த என்னை, அப்படிப்பட்டவனை என்று இங்க தன்னை சொல்லுகிற பொழுது ஒரு 3 வகையில தன்னை பற்றி சொல்ற. 1, எவ்வமென நாடி உய் வகையிலேன். அடுத்தது, எவ்வகையும் நாமம் கவியாக சொல்ல அறியேன். இப்ப இந்த இடத்துல அருணகிரிநாதரா இவர் சொல்ல முடியாமல் இருக்கிறார், நம்மளத்தான் அவர் சொல்றார். இப்ப இந்த இடத்துல அவர் நம்பொருட்டு சொல்வது போலதான் இருக்கிறது. ஆக முதலிலே தான் இருந்த நிலையை சொல்லுவதாகவும் கொள்ளலாம். எவ்வகையும் நாமம் கவியாக சொல்ல அறியேனே, உன்னுடைய நாமத்தை கவியாக சொல்வதற்குரிய தன்மை, அந்த தகுதி எனக்கு இல்லையே, அந்த அறிவு எனக்கு இல்லையே என்ற வகையில், அப்படிப்பட்ட என்னை, எல்லை தெரியாத தொல்லை முதல் ஏது என்று உணரேனை. 3வதாக என்ன சொல்றாருன்னா, எது உண்மை, எது முதல் பொருள், எது தொன்மையானது என்பதெல்லாம் தெரியவில்லையே. எல்லை தெரியாத தன்மையிலேயே நான் இருந்தேன், தொல்லை முதல் ஏது என்று உணராமல் இருந்தேனே என்று தன்னை அந்த வகையிலும் வைத்து சொல்றார். ஆக 3 வகையிலே தன்னை சொல்றார். எப்படியெல்லாம் சொல்றார், இல்லை என நாணி உள்ளதின் மறாமல் எல்லில் அளவேனும் பகிராரே, எவ்வம் என நாடி உய் வகையில், அவர்கள் கிட்ட போய் நின்று நான் பிழைக்க தெரியாதவனாக இருந்தேனே அது. அடுத்து, எவ்வகையிலும் உன்னுடைய நாமத்தை சொன்னா எனக்கு கிடைக்கும், அதை விட்டு விட்டு யார் யாரையோ எதையதையோ சொல்லி கொண்டு இருந்தேனே, உன்னை சொல்ல வேண்டும் என்று தெரியாமல் இருந்து விட்டேனே. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ரொம்ப அழகாக சொல்லுவார், அந்த புகழூர் பாடுமின் புலவீர்கள் அப்படிம்பார். மற்றவங்களெல்லாம் பாடினீங்கன்னா ஒன்றும் உங்களுக்கு ஒன்றும் கிடைக்காது என்ற வகையிலே அங்கே ரொம்ப அழகான பாடல்கள் எல்லாம், தம்மையே புகழ் நிச்சய பேசினும் சாவினும் தொண்டர் தருகிறார், பொய்மையாளரை பாடாதே புகழூர் பாடுமின் புலவீர்கள் என்று, இம்மையே தரும் சோறும் கூரையும் ஏத்தலாம் இடர் கெடலுமாம், அம்மையே சிவலோகம் ஆழ்வதற்கு யாதும் ஐயுறவில்லையே, ஒரு ஐயமும் இல்லை, அவனை புகழுங்கள், அவனுடைய நாமத்தை சொல்லுங்கள் என்று, அந்த நாமத்தை சொன்னா எல்லாமே கிடைக்கும் என்கின்ற அந்த உறுதியை அவர் சொன்னார். அது போல இங்கே நமக்கு அருணகிரிநாத பெருமான், எவ்வகையும் நாமம் கவியாக சொல்ல அறியாமல் இருந்து விட்டேனே, அன்றே நாமத்தை சொல்லி கொண்டிருந்திருக்கலாமே, அப்படி அறியாதவனாக இருந்த என்னை, எல்லை தெரியாத தொல்லை முதல் ஏது என்று உணரேனை,
இப்படிப்பட்ட என்னையும் நீ ஆட்கொண்டாயே, உன்னுடைய திறமையே திறமை என்று போற்றுகிறார். எப்படி தொய்யும் உடல் பேணும் பொய்யேனை, இந்த உடலையே பேணிக் கொண்டிருக்கின்ற பொய்யவனாகிய என்னை விடாது, ஒரு அழகான வார்த்தை வைக்கிறார், விடாது. திருப்பி திருப்பி பின்னாடியே வந்து இந்த முருகப்பெருமான் அருள் செய்திருக்கிறார், துய்ய கழல் ஆளும் திறம் ஏதோ. ஐயோ, உன்னுடைய திறம் எப்படி எப்படிப்பட்ட திறமாக இருக்கிறது! உன்னுடைய கழலை நான் ஆளுகின்ற, உன்ன அந்த கழலை தொழுகின்ற வகையில் என்னை வைத்தாயே, எவ்வளவு திறம் இது என்று அதை ரொம்ப வியந்து சொல்லுகின்றார். ஏன்னா இந்த இடத்துல இந்த மாதிரி சொன்னது, என்னையும் ஒரு பொருள் என நினைந்து என்று பலர் பாடியிருக்கிறார்கள். அப்பர் சுவாமிகள் சொல்ல, எவ்வளவு அரியை நீ, எவ்வளவு எளியா என்னை வந்து ஆட்கொண்டாய் என்று அவர் புலம்புவர். மணிக்கவாசகர் சொல்கின்ற பொழுது ரொம்ப அழகாக சொல்லுவார், நானேயோ தவம் செய்தேன், சிவாயனமை என பெற்றேன், தேனா என் அமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து எனது உள்ளம் புகுந்து அடியேற்க அருள் செய்தான் என்று அவர் காட்டுகின்ற அந்த இடத்துல எல்லாம் எப்படி விடாமல் இறைவன் வந்து நின்று அருள் செய்த தன்மை தெரிகிறது. அது இன்னொரு பாடல ரொம்ப ரொம்ப அழகாக சொல்வார், பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சால பறிந்து நீ பாவியேனுடைய ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உழப்பில ஆனந்தமாய தேனினை சொரிந்து புறம் புறம் திரிந்த செல்வமேம்பர். இந்த புறம் புறம் திரிந்தல்னா இருக்குது, விடாது செல்லுதல். இந்த குழந்தை எல்லாம் சாப்பிடல அப்படின்னு சொன்னா இந்த அம்மாக்கள் வந்து பின்னாடியே போவாங்க, விடாது ஊட்டுதல். அது வேண்டாம்னா சொல்லும், ஆனாலும் விட்டுருவாங்களா? அம்மா நிச்சயமா அம்மா விட மாட்டா, அது தாய் பின்னாடியே சென்று அந்த குழந்தைக்கு ஊட்டுவாள், விடாது. அந்த வார்த்தையில இவ்வளவு கருத்துக்கள் நமக்கு அமைந்திருக்கிறது. அந்த பொய்யனை விடாது துய்ய கழல் ஆளும் திறம் ஏதோ, இப்படி அப்படிப்பட்ட திறம் உன்னிடத்தில் இருக்கின்ற அந்த தன்மை, அதை வியந்து இவ்வாறு பாடுகின்றார். வல்ல சுரர், வல்ல வல் அசுரர் மாள நல்ல சுரர் வாழ. இந்த வார்த்தைகளுடைய அழகு இது, வல்ல சுரர் மாள நல்ல சுரர் வாழ அப்படிங்கிற போது அதில் சந்தமும் அவ்வளவு அழகாக அமைந்து எப்படி பிரித்து நாம் படிக்க வேண்டும் என்பதை காட்டுகின்றார். வல் அசுரர், அது வன்மை நல்ல வலிமை உடைய அசுரர்கள் மாழும்படியாகவும், நல்ல சுரர்கள் என்கிற தேவர்கள் அவர்கள் வாழும்படியாகவும், மையவரை பாகம் பட மோதும். மையவரை அப்படிங்கிறது கிரௌஞ்சமலை, அந்த கிரௌஞ்சமலை கிரௌஞ்சகிரி அதை வந்து அப்படி தூளாகும்படியாக பாகம் படும். பாகம் படுதல்னா அப்படி பகுதியாக பிரிதல், அதை பாகம் படும்படியாக மோதினான் நம்ம முருகப்பெருமான். மையுளவு சோலை செய்ய குளிர்ச்சாரல் என்று வள்ளிமலையை இங்கே காட்டுகின்ற. இந்த வள்ளிமலை எதுக்கு சொல்றன்னா, வள்ளிமலையிலே இருந்தவள் தான் வள்ளி, அந்த வள்ளியினுடைய தலைவனாக இருப்பவன் நம்முடைய முருகப்பெருமான். அந்த வள்ளி மலையிலே வாழுகின்ற கொடியாகிய நம்முடைய வள்ளியம்மை அவளுக்கு கோவே என்று பாடுகிறார். மையுளவு சோலைனா மையின கருமை, கருமை அப்படிங்கிறது இங்கே என்ன பசுமை, அந்த நல்ல அடர்ந்த சோலை என்றுன்னு அர்த்தம். மையுளவு சோலை செய்ய குளிர் சாரல், நல்ல செம்மையான செழிப்பான குளிர்மை பொருந்திய அந்த சாரலாகிய இருக்கிற வள்ளி மலையிலே வாழும் வள்ளி, அந்த வள்ளியினுடைய தலைவனாக இருக்கின்ற முருகப்பெருமானே. வெள்ளு மயில் ஏறு வல்ல குமரேசன், அந்த நல்ல மயில், அந்த துடிப்போடு இப்ப ஆடுகின்ற மயில் அதை இங்கே சொல்லுகிறார். வெள்ளு மயில், மயில் ஏறு என்று ஆண் மயிலை இங்கே சொல்லுகிறார். அந்த ஆண் மயிலிலே ஏறி இருந்து வல்லவனாக ஏற வல்லவனாக இருக்கின்ற குமரேசன், வெள்ளு மயில் ஏறு வல்ல குமரேசன், வெள்ளியுடன் நீபம் புனைவோனே. நீபம் அப்படின்னு சொன்னால் கடம்ப மரம், அந்த கடம்ப மரத்தினுடைய மலரை இங்கே காட்டுகிறார் நீபம் அப்படின்னு. வெள்ளில் அப்படிங்கிறது அது ஒரு இலை, வெண்மை நிறமுடைய அந்த இலை இங்கே ஒரு சிறப்பாக காட்டப்படுகிறது. அந்த இலையோடு கடம்ப மலரையும் மலையாக அணிந்திருக்கின்ற முருகப்பெருமானே, நீபம் புனைவோனே. வெள்ளி மணி மாட மல்கு திருவீதி, இந்த வெள்ளி நகர் எப்படி இருக்கிறதுன்னா மாடங்கள் நிறைந்த ஒரு ஊராக இருக்கிறது, நல்ல செல்வ செழிப்போடு இருக்கின்ற ஊர்.
நல்ல மாடங்களோடு கூடிய வீதி. அது எப்படிப்பட்ட மாடம்? மணிமாடத்தோடு இருக்கிற அந்த மணிமாடம் வெள்ளி மணிமாடம். ஏன் வெள்ளி மணிமாடம்னு சொல்றாருன்னா, அங்கே நிலவு இருக்கின்ற போது அப்படியே வெள்ளி மாதிரி அங்கே அது பழபழக்கின்றது, அந்த ஜொலிக்கின்ற அந்த தன்மையை இங்கே வெள்ளி மணி மாடம். மாடங்கள் நிறைந்த இந்த ஊர், அந்த வீதிகள், அந்த வீதிகளை கொண்ட இந்த வெள்ளி நகரத்திலே வீற்றிருக்கின்ற பெருமாளே என்று காட்டி, இங்கே செல்வந்தர்கள் இன்றளவும் அந்த செல்வந்தர்கள் இருந்து திருப்பணி செய்கின்ற தன்மையை இந்த வெள்ளி நகரம் கொண்டிருக்கின்றது. அந்த வெள்ளி நகரத்திலே இருக்கின்ற முருகப்பெருமான் எல்லோருக்கும் அருள் புரிகின்ற அந்த தன்மையை சொல்லுகின்ற நம்முடைய அருணகிரிநாதர், ரொம்ப கீழ்நிலையில இருந்த என்னையே ஆட்கொண்டான் என்றால் வந்து நிற்கின்ற அடியார்களை ஆட்கொள்ள மாட்டானா என்கின்ற அந்த குறிப்பு இதிலே அமைந்திருக்கின்றது. எத்தனைக்கும் கீழானவனாக இருந்தேன் நான், பொய்யனாக தொய்யும் உடலையே பேணுகின்ற பொய்யனாக இருந்த என்னையே ஆட்கொண்டானே அவன், புறம்புறம் தெரிந்து விடாது ஆட்கொண்டானே அவன், அவன் இங்கு வந்து நிற்கின்ற அடியார்களை எவ்வளவு அழகாக தலைமேல் தூக்கி வைப்பான் என்கின்ற அந்த தன்மையோடு இங்கே நமக்கு ஆட்படுத்துகின்றார். இந்த நகரத்திற்கு சென்று நம் முருகப்பெருமானை வணங்கி நிற்போமானால் அந்த முருகப்பெருமானுடைய அருளை பூரணமாக நாம் பெற முடியும் என்கின்ற அந்த கருத்தையும் வைத்து காட்டுகின்றார். வள்ளியினுடைய தலைவனாக இருக்கின்றான் என்கின்ற அந்த கருத்தும் இங்கே அமைந்திருப்பது, அது திருத்தணிக்கு பக்கத்திலே, வள்ளிமலைக்கு பக்கத்திலே இருக்கின்ற இந்த ஊரினை நமக்கு நினைவூட்டுவதாக அமைந்திருக்கிறது.
அப்படிப்பட்ட வெள்ளி நகரிலே, வெள்ளிகரம் என்று அழைக்கப்படுகின்ற வெள்ளி நகரிலே வீற்றிருக்கும் முருகப்பெருமானை வணங்கி போற்றி நாமும் எல்லா வகையான சிறப்பும் பெறுவோம் என்று சொல்லி இந்த அளவிலே இன்றைய இந்த திருப்புகள் சிந்தனையை நிறைவு செய்து கொள்வோம். மேலும் ஒரு திருப்புகள் பாடலோடு மற்றொரு நாள் நான் உங்களை அத்தனை பேரையும் சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைந்து இந்த அளவில் இன்றைய தினம் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.